ஆப்பிளா வாங்க சேனலுக்கு எல்லாரும் வாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம சேனலில் சுவையான பெப்பர் கார்லிக் ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். கார்லிக் ஃபிஷ் பேர் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். மீன் அரை கிலோ அளவுக்கு எடுத்துருக்கோம். நடுமுள் மட்டும் இருக்கிற மாதிரி மீனாக வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு வெங்காயம் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துருக்கோம். 10 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்து குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு குட்டியாக நறுக்கிக்கோங்க. வத்தல் 2 வத்தல் 3 வத்தல் எடுத்து கிள்ளி வச்சுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. சரி, அடுப்பில் வச்சாச்சு. இதில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகணும். சூடானவுடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பூண்டு இதில் சேர்த்துக்கிறோம். செகண்ட் ஆயிடுச்சு. நல்லா பூண்டு வந்து லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு இது வதங்கினோடனே நம்ம வெங்காயத்தை இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் அந்த வத்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வத்தலை போட்டு நல்லா வதக்கியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் போட்டு நம்மளுக்கு 1 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினோடே நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளை இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு வத்தலும் மிளகுத்தூளும் தான் சேர்க்குறோம். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் காரம் சேர்ப்பீங்களோ அதுக்கு தக்கன வந்து மிளகுத்தூளை கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இதை போட்டு 1 செகண்ட்ல நம்ம மீனை இதில் சேர்த்துடலாம். மீனை சேர்த்து இது எல்லா இடத்துலையும் மீனில் படுற அளவுக்கு நல்லா கிளறி மட்டும் விடுங்க. ரொம்ப கிண்டாதீங்க. எல்லா இடத்துலையும் மசால் படுற அளவுக்கு பரட்டியாச்சு. இந்த அளவுக்கு பரட்டினோடனே கொஞ்சமா இதுல தண்ணி ஊத்தி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இது கிரேவி அளவுக்கு வத்துற அளவுக்கு மூடி வச்சு நம்ம வேக வைக்கணும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு மூடி வச்சு மூடிடுங்க. நம்ம 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருந்தோம். மூடியை திறந்தா அந்த இடம் அப்படியே எண்ணெயா மிதந்து சூப்பரா வந்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. மீன் எல்லாமே சூப்பரா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம குட்டி குட்டியாக வந்து கருவேப்பிலை இல்லை புதினா மல்லி இலை ஏதாவது ஒன்று தூவி இறக்கிக்கலாம். உங்கள் ஃப்ளேவருக்கு தக்கன தூவிக்கோங்க. அப்படின்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம சேனலில் சுவையான பெப்பர் கார்லிக் ஃபிஷ் கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இது அப்படியே சூடாக கொஞ்சம் கொலையாக சாதம் வச்சு போட்டு பரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை இதுவரைக்கும் முழுசாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.